மேல் மருவத்தூர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அன்னை ஆதிபராசக்தி பேசும் தெய்வமாக அருள்பாலிக்கின்ற சக்தி பீடமே மேல் மருவத்தூர். அவளின் பல்வேறு கூறுகளுக்கு ஓர் உருவமாய் அன்னை ஆதிபராசக்தி இம்மண்ணை விரும்பி ஏற்றுள்ளாள். மற்ற கோயில்களைப் போன்று இங்குள்ள ஆதிபராசக்தி கோயில் சற்று வித்தியாசமானது. அதாவது, இங்கு வாழ்ந்து மறைந்த 21 சித்தர்கள் இன்னும் அருள்பாலித்து வருவதால் இதனை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர். இல்லற ஞானி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இல்லறம் ஒரு தடையாக இருக்கும் என்பது பொதுவான கருத்து. இல்லறத்தில் இருந்து வருகின்ற எனக்கு மனைவி குழந்தைகள் என்று பந்தவாசத்துடன் இருந்து கொண்டே ஆன்மீக நட்டத்துடன் உலகின் கடமைகளையும் இங்கு வருகின்ற பக்தர்களின் குறைகளையும் தீர்க்கின்ற நிலையில் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆன்மீக ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருவது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும். மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைத்து மதத்தினரும் அனைத்து மொழி பேசுபவர்களும் வந்து வழிபடலாம். அவர்கள் ஆன்மீக வழிபாடுகளை செய்வதோடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண உதவுகின்றனர். பெண்களுக்கு இங்கு முக்கியத்துவம். எந்த குடும்பத்தில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கு மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் இனிய இல்லறமும் அமையும். இங்குள்ள சித்தர் பீடத்தில் கருவறை, அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வதில் இருந்து அனைத்து ஆன்மீக பணிகளையும் செய்ய பெண்களை அனுமதிக்கின்றனர். நாட்டில் காசி கோயிலில்தான் பெண்களை கருவறை சென்று வழிபட்டு வருவதை அறிகிறோம். அதேபோன்று நம் தமிழ்நாட்டில் இங்குள்ள சித்தர் பீடத்தில் நடைபெறுகின்ற அனைத்து வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் விழாக்களிலும் வயது வித்தியாசமின்றி அனைத்து வயது பெண்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்தி வருகின்றனர். பஞ்சபூத வழிபாடு. நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களாக கருதப்படுகிறது. சித்தர் பீடத்தில் எந்த விழா துவங்கப்பட்டாலும் அதற்கு முன் பஞ்சபூத வழிபாட்டை செய்த பின்பே செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று அடங்கி உள்ளதால் மக்கள் அனைவரும் தமது வாழ்வில் மேம்பட பஞ்சபூத வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும். பண்டைய மக்கள் இயற்கை வழிபாடு செய்ததை வரலாறுகளில் படித்திருக்கிறோம். மக்கள் எவ்வாறு இயற்கை வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை சித்தர் பீடத்தில் நடைபெறுகின்ற விழாக்களின் மூலம் வழிகாட்டுகின்றனர். இயற்கை வழிபாடு செய்தால்தான் நாம் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். தமிழில் அர்ச்சனை. இங்கு தொண்டு செய்கின்ற செவ்வாடை பக்தர்களால் தமிழ் மொழியில் அனைத்து மந்திர வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொண்டு செய்கின்ற தொண்டர்களும் தமது தாய்மொழியான தமிழ் மொழியால் எளிதில் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய முடிகிறது. இங்கு தொண்டாற்றுகின்ற ஒவ்வொரு செவ்வாடை பக்தர்களின் உணர்வில் இரண்டர கலந்து இருந்தாலும் இல்லறத்தில் இருந்து ஆன்மீக பணிகளை செய்து வந்தாலும் பேர குழந்தைகளோடு வயது ஒரு தடையில்லாமல் கொஞ்சி மகிழ்வதில் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கிறது. தங்களின் தாய் தந்தையரை மதித்து வணங்க வேண்டும். அவர்களது மனமகிழ்ச்சியினால் அளிக்கப்படுகின்ற ஆசி அவர்களது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் அரணாக அமையும். பெற்றோர்களை மதித்து செயல்படுகின்ற பிள்ளைகள் வாழ்வில் சிறப்புடன் வாழ்வார்கள். அவரது பெற்றோர்களின் தவப்பயனால்தான் இங்கு வருகின்ற பக்தர்களின் ஆன்மீக குருவாகவும் பக்தர்கள் பாசத்தோடு அழைக்கின்ற அம்மாவாகவும் இருந்து வருகிறார் மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளார்.